வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் ரெடி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பார்த்திங்கன்னா, சமீப காலமாக நம்ம கோட் வேகன்சிஸ் பற்றி தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கூட அதை பற்றின ஒரு வேலைவாய்ப்பை தான் பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோலையும் கிருஷ்ணகிரி முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் சில வேகன்சிஸ் போட்டிருக்காங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சவுண்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிருஷ்ணகிரி மாவட்ட நீதித்துறையில் வேகன்சிஸ் தான் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான எஜுகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, டிகிரி முடித்தவங்க, 12th 10th தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சவங்க, 8th பாஸ் பண்ணாங்க, எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன போஸ்ட்டு, எவ்வளோ வேகன்சிஸ், எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கணினி இயக்குபவர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. இது வகுப்பு வாரியாக போட்டிருக்காங்க. ஸோ வகுப்பு வாரியாக நீங்கள் எந்த வகுப்பை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ நீங்கள் ஒன்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னென்ன வேகன்சிஸ், எவ்வளோ கல்வி தகுதிகள் அப்படிங்கிறத மட்டும் டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம் இந்த வீடியோவில். ஸோ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு சம்பளம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 5200 ரூபாலேருந்து 38400 ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா, இளங்கலை அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஏ, பிகாம் அந்த மாதிரி இளங்கலை டிகிரி, அண்டர் கிராஜுவேட் யூஜி படிச்சிருக்கவங்கலாம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அப்புறம் இல்லாமல் டெக்னிக்கல் எஜுகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தமிழில் வந்து இங்கிலீஷ் தமிழில் வந்து லோயர் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்த போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இதுக்கான சம்பளம் வந்து 5200 36300 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து மொத்தம் 3 வேகன்சிஸ் இது வகுப்பு வாரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன டெக்னிக்கல் எஜுகேஷன் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அதாவது லைட் மோட்டர் வெஹிக்கல் லைசன்ஸ், எல்எம்வி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இலகு ரக வாகன ஓட்டுநர் உரிமம், அதை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, முதுநிலை கட்டளை நிறைவேற்றுபவர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5200 ரூபாலேருந்து 36300 வரைக்கும் சம்பளம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கல்வி தகுதி வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இது மொத்தம் வேகன்சிஸ் வந்து 9 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, அது வகுப்பு வாரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 4th வேகன்சி வந்து நகல் எடுப்பவர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். இதுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இதுக்கு சம்பளம் 4800 ரூபாலேருந்து 30800 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 12 வேகன்சிஸ். இதில் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, என்னென்னா ஜெராக்ஸ் எடுக்கிறதுல ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த போஸ்ட் பாருங்கள். அடுத்தது வந்து அலுவலக உதவியாளர் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். இதுக்கு வந்து சம்பளம் வந்து 4800 ரூபாலேருந்து 29300 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 47 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதி நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது பாருங்க, இதுதான் 47 வேகன்சி இருக்கிற ஹையஸ்ட் வேகன்சிஸாக போட்டிருக்காங்க. அடுத்து வந்து தோட்டக்காரர், கார்டனர். இதுக்கு வந்து 4800 ரூபாலேருந்து 29300 ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. இதுக்கு கல்வி தகுதி பெருசாலாம் இல்லைங்க, தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். ஒரே ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இரவு காவலர், நைட் வாட்ச்மேன். இதுக்கு வந்து மொத்தம் 12 வேகன்சிஸ். இதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 4800 ரூபாலேருந்து 29300 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுக்கு கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் படிக்க எழுத தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இரவு காவலர் மற்றும் மாசல்ஜி, நைட் வாட்ச்மேன் கம் மாசல்ஜி. இது வந்து மொத்தம் 2 வேகன்சிஸு. இதுக்கு நாலேஜ் வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். இதுக்கு சம்பளம் 4800 ரூபாலேருந்து 29300 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ வேகன்சிஸ் வந்து 2. அடுத்து வந்து முழுநேர மாசல்ஜி, ஃபுல் டைம் மாசல்ஜி. இது பார்த்திங்கன்னா மொத்தம் 9 வேகன்சிஸ். இதுக்கு கல்வி தகுதி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ இது வந்து சம்பளம் 4800 ரூபாலேருந்து 29300 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வகுப்பு வாரியாக தான் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த வகுப்பு சேர்ந்தவங்களோ நீங்கள் அதை கிராஸ் செக் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து துப்புரவு பணியாளர் மற்றும் தூய்மைப்படுத்துவர், சானிடைசர். அது பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. சம்பளம் 4800 ரூபாலேருந்து 29300 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். அடுத்தது துப்புரவு பணியாளர். இது வந்து பார்த்திங்கன்னா 3 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் சம்பளம் 4800 ரூபாலேருந்து 29300 ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ இதுக்கு கல்வி தகுதி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். அடுத்து லாஸ்ட் வேகன்சிஸ், சுகாதார ஊழியர். இதுக்கு வந்து 3 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. சம்பளம் 4800 ரூபாலேருந்து 29300 ரூபா. இதுக்கு கல்வி தகுதி பெருசாக இல்லைங்க, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ இதுக்கு வயசு எவ்வளோ இருக்கணும் இந்த ஜாப்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது வந்து வகுப்பு வாரியாக கொடுத்துருக்காங்கங்க, சரிங்களா. ஸோ எல்லா வகுப்புக்குமே குறைஞ்சபட்ச வயசு 18 வயசு பூர்த்தியாக இருக்கணும்,
இப்போ 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஹையஸ்ட் ஏஜ் எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதி திராவிடர், பழங்குடியினர், ஆதி திராவிடர், அறிந்ததியர்கள் மற்றும் அனைத்து வகுப்பை சார்ந்த ஆதரவற்ற விதவைகளாக இருந்தீங்கன்னா உங்கள் வயசு 35 வயசு வரைக்கும் இருக்கலாம். அடுத்தது வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், பிற்படுத்த வகுப்பினர் மற்றும் பிற்படுத்த வகுப்பினர் முஸ்லீம் இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் வயசு 32 வரைக்கும் இருக்கலாம். இது இல்லாத கோர்ஸ் கேண்டிடேட்ஸ், அதாவது கேட்டகரி வகுப்பை சார்ந்தவங்க, அந்த மற்ற வகுப்பை சார்ந்தவங்க அதர் கேஸ்ட் வந்து 30 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் கொடுக்குறாங்க, அது வந்து ஆஸ் பர் த ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கடைசி தேதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 8/6/2019 மாலை 5 மணி தாங்க லாஸ்ட்டு டேட்டு, லாஸ்ட்டு டைமு. நீங்கள் அதுக்குள்ளே வந்து கீழே இருக்க இந்த இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த ஸ்க்ரீனுக்கு நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து அட்ரஸ் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிடுங்க. ஸோ முதன்மை மாவட்ட நீதிபதி, ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், ராயக்கோட்டை ரோட், கிருஷ்ணகிரி, 635001 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட்டில் பதிவு தபாலையும் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு எப்படியும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதில் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ மறக்காமல், ஸோ லாஸ்ட் டேட் சொன்னேன் 8/6/2019 அதாங்க லாஸ்ட் டேட்டு. ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கான பொதுவான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு, என்னென்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க, உங்கள் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு, அப்புறம் உங்களோட ஜாதி சான்றிதழ், அப்புறம் கல்வி சான்றிதழ், அப்புறம் டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் இருந்து அப்படின்னா அதோட ஜெராக்ஸு, அப்புறம் ஒரு அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஒரு ஜெராக்ஸ், அதாவது ஆதார் கார்டு, லைசன்ஸு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, அப்புறம் ரேஷன் கார்டு, இதில் ஏதாவது ஒரு ஜெராக்ஸை வந்து எடுத்து அதையும் அட்டாச் பண்ணிவிடுங்க, அட்டாச் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ ஸோ 8th படித்தவங்க, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஏ, பிகாம் அந்த மாதிரி இளங்கலை முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி மேலும் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.